ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு என்எஸ் ரைடர் சேனல். இந்த சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சா மட்டும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் டாப் 10 டூ ஸ்ட்ரோக் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது இந்தியாவில் வந்து தரப்படுத்தப்பட்டு வகைப்படுத்தப்பட்ட 10 பைக். இந்த 10 பைக் தான் நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். டாப் 10 பிளேசஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு பிடித்தமான டூ ஸ்ட்ரோக் பைக்ஸ் வரலனா அந்த பைக் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பைக்கை பற்றின ஸ்பெக்ஸும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன் கைஸ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். ஹெவி கவ். வாய்ஸ், இப்போ தான் இந்த சேனலை வந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அடுத்தடுத்த வீடியோக்கள் தரமாக தரேன். இப்போது இந்த 10 பிளேஸில் 10வது பிளேஸில் இருக்கிற பைக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஜாவா கம்பெனியை சேர்ந்த SD350 அப்படிங்கிற பைக்கை பற்றி தான் இப்போ 10வது இடத்துல இருக்க அந்த பைக். அந்த பைக் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த பைக்கில் இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க, இந்த லெஜெண்டரி ஜாவா SD350cc பைக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட ப்ரொடக்ஷன் வந்து 1976 ஆரம்பிச்சிருக்காங்க. 1976 1996 வரைக்கும் இந்த பைக்கோட ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு. 1996 இந்த பைக்கோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதோட பைக் இன்ஜினோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 350cc டூ ஸ்ட்ரோக் ட்வின் சிலிண்டர் சிங்கிள் கார்பரேட்டர் ஏர்கூல்டு இன்ஜின். இந்த பைக்கோட ஃபியூவல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில் தான் இருக்குது. மேக்ஸிமம் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ஃபுல்லாக கார்பரேட்டரில் தான் இருக்கும். இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 21 BHP அட்டு 5500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 kg/m அட்டு 4500 RPM வந்து இது மேக்ஸிமம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 4-speed கான்சன்ட் மெஷ் டிரான்ஸ்மிஷன் தான், 4-gear டிரான்ஸ்மிஷன் தான் அது. இதோட ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா 0 to 60 km வந்து 3.8 seconds வந்து அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட இந்த பைக்கோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 125 km/h கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை விட அதிகமாகவும் இது போகும் தான் நான் நினைக்கிறேன். இதோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து ட்வின் காம் டபுள் லீடிங் ஷூ கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேம் சிங்கிள் லீடிங் ஷோ கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வீலில் வந்து டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் வித்து 130mm சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரேர் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வ்ஸ் வந்து 100mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா 152 kg இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 170mm இருக்குது. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 13 liters இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் வந்து 40 to 45 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 40 தான் அந்த பைக்கோட மேக்ஸிமம் மைலேஜ்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து 10th பிளேஸில் இருக்கிற ஜாவா கம்பெனியை சேர்ந்த SD350 பற்றி பார்த்தோம். இப்போது 9th பிளேஸில் இருக்கிற பைக், அந்த பைக்கும் ஜாவா கம்பெனியை சேர்ந்த பைக் தான், எஸ்டி ரோட் கிங் 250cc பைக்கு. இது 250cc பைக்கு, இது 9th பிளேஸில் இருக்குது. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பைக்கோட சிசி பார்த்தோம்னா 246.30cc பைக் இது. இதோட இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் அது. ஏர் கூல்டு இன்ஜின் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இது. இதோட பிஹெச்பி பவர் வந்து பார்த்தோம்னா 16 Nm பவர் வந்து 5000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2.43 kg/m அட்டு 4250 RPM வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும் டார்க்கில். இதோட இன்ஜினோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் இன்ஜின் தான் அது. இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 4-speed டிரான்ஸ்மிஷன், 4 gear தான் இருக்குது இதில். இதோட வந்து பிரேக்கிங் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேம் சிங்கிள் லீடிங் ஷூ தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே. இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ரேரில் வந்து ஹைட்ராலிக் ஷாக்ஸ் அப்சர்வ்ஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டோட்டல் வெயிட்னு வந்து பார்த்தோம்னா 134 kg. இது ஃபியூவலோடு சேர்த்து வச்சு பார்த்தோம்னா 144 kg வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட
டாப் ஸ்பீட் வந்து பார்த்தோம்னா இதோட டாப் ஸ்பீட் வந்து 120 கிலோமீட்டர் பர் ஹவர் போகும். எனக்கு தெரிஞ்சு அதை விட அதிகமாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் வந்து 42-45 அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக தரும்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும். அதுவும் கண்டிப்பாக வந்து 40 வந்து கான்ஸ்டண்ட்டாக தரும். 42-45 வந்து இதோட மைலேஜ் வந்து இருக்கும் காய்ஸ். இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதில் எதாவது நான் விட்டுருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், இப்போது 9th பிளேஸில் இருக்கிற ஜாவா 250cc பைக் பற்றி பார்த்தோம். இப்போது 8th பிளேஸில் இருக்க பைக் பற்றி பார்க்கலாம். 8th பிளேஸில் சுசுகி கம்பெனியை சேர்ந்த ஷாவ்லின் அப்படிங்கிற பைக். இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இது வந்து சுசுகி மேக்ஸ் 100, ஷாவ்லின், சாமுராய் அப்படின்னு ஏகப்பட்ட பைக் வந்து சுசுகியிலேருந்து விட்டாங்க, சுசுகி தரப்புலேருந்து விட்டாங்க. அந்த சுசுகி தரப்பில் இந்த பைக் வந்து 8th பிளேஸாக பிடிச்சிருக்கு. சுசுகி ஷாவ்லின் பைக், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போது 8th பிளேஸில் இருக்கிற சுசுகி ஷாவ்லின் பைக் பற்றி பார்க்கலாம் கைஸ். வாங்க கைஸ். இந்த பைக்கோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 138.2cc ஏர் கூல்டு 2-ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். அது சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினு. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 12 PHP அட்டு 6750 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12.3 நானோமீட்டர் அட்டு 5500 RPMல வந்து இது மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தோம்னா 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான். அது 5 கீர் இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டியோட பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து ட்ரம் பிரேக் தான். 130mm ட்ரம் பிரேக் தான் அதில் இருக்குது. இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஆயில் டேம்ப்டு சஸ்பென்ஷன். இதோட பேக் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா ஹைட்ராலிக் ஸ்ப்ரிங் லோடர் சஸ்பென்ஷன். இதோட ஹைட்டு அண்டு இதோட வெயிட் வந்து பார்த்தோம்னா இதோட வெயிட் வந்து 114 கேஜி, அதாவது 114 கிலோ. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 12 லிட்டர்ஸ். இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் இதோட டாப் ஸ்பீடு வந்து 100லேருந்து 120 வரைக்கும் போகணும்னு நான் நினைக்கிறேன். இதோட மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு 40-45 இது தரும்னு நினைக்கிறேன் கைஸ். இதுதான் அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதில் ஏதாவது தப்பு விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது 8th பிளேஸில் இருக்கிற சுசுகி ஷாவ்லின் பைக் பற்றி பார்த்தோம். இப்போது 7th பிளேஸில் இருக்கிற பைக் பற்றி பார்க்கலாம். அந்த பைக் சுசுகி கம்பெனியை சேர்ந்த ஷோகன், சுசுகி ஷோகன் அப்படிங்கிற பைக். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போது 7th பிளேஸில் இருக்கிற சுசுகி ஷோகன் பைக் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பைக்கோட சிசி பார்த்தீங்கன்னா 108.2cc சிங்கிள் சிலிண்டர் 2-ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு ரீட் வால்வ் இன்ஜின் இது. இதோட ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான், 2-ஸ்ட்ரோக் மேக்ஸிமம் கார்பரேட்டரில் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். இதோட இன்ஜினோட டைப் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜினு. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 14 PHP அட்டு 8500 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 11.4 நேனோமீட்டர் அட்டு 8250 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இது. இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான். அது 4 கியர் தான் இருக்குது இந்த வண்டியிலையும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து 130mm டயா உள்ள ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆயில் டேம்ப்டு சஸ்பென்ஷன். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆம் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வ் வித்து காக்சியல் ஸ்ப்ரிங்ஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஓவராக ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 1053mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் வந்து 114 கேஜி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர்ஸ். இந்த பைக்கோட ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து அந்த பெட்ரோல் டேங்கோட ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தோம்னா எல்லா 2-ஸ்ட்ரோக் இன்ஜின்லேயும் மேக்ஸிமம் நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லா இன்ஜின்லேயுமே வந்து எல்லா 2-ஸ்ட்ரோக் இன்ஜினு எல்லா கம்பெனிலையும் வந்து ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர், டேக்கோ மீட்டரு, ஃபியூல் கேஜ் இது மட்டும்தான் மேக்ஸிமம் 2-ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இது இந்த பைக்கும் மட்டும் இல்லை, இது எல்லா பைக்கும் ஒரே மாதிரி தான் வரும் கைஸ். எல்லாத்துக்கும் சொல்ல மறந்துட்டேன். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவ்வளோதான் கைஸ். எதனால் நான் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது 7th பிளேஸில் இருக்கிற சுசுகி ஷோகன் பைக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது 6th பிளேஸில் இருக்கிற பைக் பஜாஜ் கம்பெனியை சேர்ந்த சேட்டாக் அப்படிங்கிற பைக், பஜாஜ் சேட்டாக். அந்த பைக்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போது 6th பிளேஸில் இருக்கிற பஜாஜ் சேட்டாக் பைக் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட சிசி வந்து இன்ஜினோட சிசி வந்து 145.45 சிசி இன்ஜின் இது. இது சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இது.
இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 HP அட்டு 5500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து 10.8 நேனோமீட்டர் அட்டு 3500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4-speed டிரான்ஸ்மிஷன், 4 gear இருக்குது இந்த பைக்கில். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா 145 mm. இந்த பைக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 103 kg. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6.5 liters. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 85 km/h, எனக்கு தெரிஞ்சு 90 வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பைக்கோட முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்த பைக்கோட மைலேஜ் 60 km/l, அதாவது 60 km மைலேஜ் இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து தரும். இந்த வண்டியோட இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 gear இருக்குது. இந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பிரேக் பற்றி பார்த்தோம், பிரேக்கிங் பற்றி பார்த்தோம்னா 150 mm உள்ள ட்ரம் பிரேக் தான் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வேரியபிள் ரெட் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் 103 kg. அவ்வளோதான் கைஸ், இதே மாதிரி எல்லா 2-stroke வர்ற மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர் அது மட்டும்தான் இது இதுலேயும் இருக்கும். ஓகே கைஸ், இதில் எதனா விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது 6th place இருக்கிற பஜாஜ் சீடாக் பைக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது டாப் ஃபைவ் பெஸ்ட் 2-stroke பைக்ஸ் இன் இந்தியா பார்க்க போகிறோம். இந்த டாப் ஃபைவ்ல இருக்கிற பைக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு காம்படிஷனாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இப்போது டாப் ஃபைவ்ல 5th இடத்துல இருக்கிற பைக் என்னென்னா, கவாசக்கியும் பஜாஜும் சேர்ந்து இருக்கும்போது இந்த பைக் வந்து மேட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்கோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, கவாசக்கி பஜாஜ் என்டியூரோ. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாமாங்க. அடுத்து 5th place இருக்கிற பஜாஜ் என்டியூரோ பைக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அவ்வளோவா வந்து நெட்டில் கொடுக்கல, இதில் கொடுத்துருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட சிசி வந்து 165 cc. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 14.8 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கடுத்து 14.2 nanometer பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 5-speed டிரான்ஸ்மிஷன், இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 gear இருக்குது இந்த வண்டியில். 4-wall டெக்னாலஜி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தோம்னா 149.8, அதாவது மேக்ஸிமம் வந்து 150 km வரைக்கும் இது வந்து டாப் ஸ்பீட் போகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பைக்கோட மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா 35-40 அது தரும்னு நான் நினைக்கிறேன். இந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன்ஸ் பற்றியும் எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் அதிகமாக வந்து கொடுக்கல, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க கைஸ். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது 5th place இருக்கிற கவாசக்கியும் பஜாஜும் சேர்ந்து உருவாக்கின என்டியூரோ பைக் பற்றி பார்த்தோம். இப்போது 4th place இருக்கிற ஹோண்டா கம்பெனியை சேர்ந்த கைன்தட்டிக் ஹோண்டா அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பைக் நேம் சொன்னோடனே விவேக் காமெடியில் வந்து சொல்லியிருப்பார், கைன்தட்டிக் ஹோண்டாவை கையாலேயே தட்டி ஸ்டார்ட் பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போது 4th place இருக்கிற கைனெட்டிக் ஹோண்டா பைக் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஸ்கூட்டரு, இது பைக் கிடையாது, இது வந்து ஸ்கூட்டரு. இதோட இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 98 cc, 2-stroke பெட்ரோல் இன்ஜின் தான் அது. எலக்ட்ரிக் கிக் ஸ்டார்ட் மட்டும் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது, செல்ஃபும் இதில் வந்திருக்கு. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 7.7 bhp அட்டு 5600 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg/m அட்டு 5000 RPM வந்து டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இது. இதோட பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் மட்டும்தான் இருக்குது. இதோட சேஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து பாட்டம் லிங்க் ஹைட்ராலிக் டேம்பர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து யூனிட் ஸ்விங் ஆர்ம் ஹைட்ராலிக் டேம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட்னு பார்த்துக்கிட்டோம்னா 99 kg இந்த பைக்கோட வெயிட். இந்த பைக்கோட மைலேஜ் வந்து 35-40 தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து 80-85 போகும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போது கையாலே தட்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கைன்தட்டிக் ஹோண்டா பைக்கை பற்றி பார்த்தோம். இப்போது முக்கியமான 1st 3 place இருக்கிற பைக் பற்றி பார்க்க போகிறோம். அது எதுன்னு சொல்லி உங்களை விட எனக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
தேர்ட் பிளேஸில் இருக்கிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா RX 135 அண்ட் RX EZ. ரெண்டு பைக் வந்து தேர்ட் பிளேஸில் மூணாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அந்த ரெண்டு பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்க்கலாம் வாங்க. இப்போது தேர்ட் பிளேஸில் வந்து ரெண்டு பைக் இருக்குது, ஒன்று RX EZ, இன்னொன்று RX 135. இப்போ ஃபஸ்ட்டு வந்து RX EZ-ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். இதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 132 cc, சிங்கிள் சிலிண்டர், 2-ஸ்ட்ரோக்கு கார்பரேட்டர் இன்ஜின் இது. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 14 bhp அட்டு 7500 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 nm அட்டு 6500 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5-speed டிரான்ஸ்மிஷன். இது வந்து 5 gear உள்ள வண்டி. இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் வந்து பார்த்தோம்னா 115 kg. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10.5 liter. அதோட ரிசர்வ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.3 liter. இதுதான் ரிசர்வ் கெப்பாசிட்டி. இந்த வண்டியோட மைலேஜ் வந்து மேக்ஸிமம் 25 to 35. நீங்கள் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறத பொறுத்து இந்த வண்டியோட மைலேஜ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா 120 km/h. அதுக்கு மேலேயும் வந்து கண்டிப்பாக இது போகும் தான் எனக்கு தோணுது, அது கண்டிப்பாக போகும். இந்த பைக்கோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் வந்து 130 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக்கில் வந்து ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா 5-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வ்ஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 145 mm இருக்குது. இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் 115 kg, முதலே சொல்லியிருக்கேன் இந்த வண்டியோட வெயிட் 115 kg. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடி ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி லைட் கொடுக்கல, எப்பயும் போல் ஹாலஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து ஒன்லி கிக் ஸ்டார்ட் மட்டும்தான், இந்த பைக்கில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கிடையாது. இதுதான் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நான் எதாவது விட்டுருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போது டாப் 2 பிளேஸ் ரெண்டு இடத்த எந்தெந்த பைக் பிடிச்சிருக்கு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிற பைக் RD 350, யமஹா கம்பெனியை சேர்ந்த RD 350, மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் எனக்கு தெரிஞ்சு. அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ டாப் 2 பிளேஸில் இருக்கிற செகண்ட் பிளேஸில் இருக்கிற RD 350, யமஹா RD 350 பைக் பற்றி பார்க்கலாம் கைஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின். இதோட சிசி பார்த்தீங்கன்னா 347 cc, டபுள் சிலிண்டர், 2-stroke இன்ஜின் காய்ஸ், கார்பரேட்டர் தான் இதுவும். இதோட மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷனில் வந்து 13.5 bhp அட்டு 6750 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே ஜப்பான் இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 39 bhp அட்டு 7500 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்தியாவோட இன்ஜின்லேருந்து ஜப்பானோட இன்ஜினுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஏகப்பட்டது இருக்குது காய்ஸ். இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து இந்தியனில் வந்து 32.3 nm அட்டு 6500 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே ஜப்பான் இன்ஜினில் வந்து 37.2 nm அட்டு 7000 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் காய்ஸ். இந்தியன் இன்ஜினோட டார்க்கையும் பவரையும் காட்டிலும் ஜப்பான் இன்ஜினோட டார்க்கும் பவரும் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தோம்னா 6-speed டிரான்ஸ்மிஷன், இதில் வந்து 6 gear இருக்குது காய்ஸ். இதோட சீட் ஹைட் வந்து பார்த்தோம்னா 800 mm. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட் வந்து பார்த்தோம்னா 155 mm. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 155 kg காய்ஸ். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 16 liter காய்ஸ். இந்த பைக்கு வந்து இப்போ வந்து யமஹா வந்து 2-stroke வந்து பேன் பண்ணதுலேருந்து இந்த பைக்கையும் வந்து இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 150 to 170 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் வந்து இந்த பைக் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் காய்ஸ். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து 7 seconds, ஜஸ்ட் 7 seconds வந்து இதை அச்சீவ் பண்ணணும் சொல்லி போட்டிருக்காங்க. இதோட மைலேஜின்னு வந்து பார்த்தோம்னா 20 to 30 தரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காய்ஸ். நீங்கள் ஸ்பீட் லிமிட் பண்ணி ஓட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரது கூட வாய்ப்பு இருக்குது காய்ஸ். இதோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 180 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க இந்தியனில். இதே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் 267 mm டிஸ்க்கு வந்து ரெண்டு பிஸ்டன் காலிப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க காய்ஸ். இந்தியன் வெர்ஷனில் இது ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஜப்பான் வெர்ஷனில் வந்து டிஸ்க் இருக்குது காய்ஸ். இதே பேக் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 180 mm ட்ரம் பிரேக் இந்தியன்லையும், ஜப்பான்லேயுமே 180 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க காய்ஸ். இதோட சஸ்பென்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் ஆயில் டேம்ப்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ஸ்விங் ஆம் காயில் ஸ்ப்ரிங் வித் ஏர் டேம்ப்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க காய்ஸ். இந்த பைக்கில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றுறதுக்கான கெப்பாசிட்டி 2 liters காய்ஸ். நார்மலாக வந்து 1 liter தான் ஊற்றுவாங்க, இதில் 2 liter ஊற்றணும் காய்ஸ்.
ஏன்னா இது சிசி கோடுங்கிறதுனால. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சல்ட் பார்த்தோம்னா ஸ்பீடோமீட்டர், டேக்காமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே அனலாக்ல தான் இருக்கு, எதுவுமே டிஜிட்டல்ல இல்லை கைஸ், எல்லாமே அனலாக்ல தான் இருக்கு. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேற ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். இப்போ டாப் கைஸ், இது வரைக்கும் பார்த்தோம் பத்து பிளேஸ்ல இருக்கிற செகண்ட் பிளேஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். டாப் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்க பைக், அது எந்த பைக் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், நம்ம தலைவன் யமஹா RX 100 தான். அந்த பைக் தான் எப்பயுமே டூ ஸ்ட்ரோக்கோட ராஜானா யமஹா RX 100 மட்டும்தான். அந்த பைக்கை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம், பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பைக் எனக்கு, நான் பேசணும்னு நினச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த பைக்கை பற்றி. அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி முக்கியமாக பார்க்கலாம் வாங்க. நம்ம தலைவர் யமஹா RX 100 பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாமா கைஸ்? வாங்க பேசலாம். நம்ம RX 100 வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1985 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து 1996 அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கைஸ். இதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 98 cc டூ ஸ்ட்ரோக் ரைட் வால்வ் ஏர் கோல்டு சிங்கிள் சிலிண்டர் கேசோலின் 7-port டார்க் இண்டக்ஷன் அது இன்ஜின் கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து 98 cc உண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 135 cc உண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதோட டாப் ஸ்பீடு வந்து 140 வரைக்கும் வந்து அச்சீவ் பண்ணால் தான் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் கைஸ். டாப் ஸ்பீடு வந்து 110+ தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 140 வரைக்கும் இது போகும் கைஸ். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 11 hp அட்டு 8500 rpmல வந்து இது வந்து பர்ஃபார்ம் பண்ணுது கைஸ். இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.39 nm அட்டு 6500 rpmல வந்து இது வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது கைஸ். இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 4-speed டிரான்ஸ்மிஷன் தான். இதை வந்து 5-speed கூட சிலர் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி ஓட்டுவாங்க நான் பார்த்துருக்கேன். இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோம்னா டெலஸ்கோப்பிக் ஃபோர்க் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ஸ்விங் ஆம் ரியர் டெலஸ்கோப்பிக் வித் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து. பிரேக்கிங் வந்து பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க கைஸ், எக்ஸ்பேண்டிங் ட்ரம் பிரேக்கு. இதோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டியூப் டயர் தான் கைஸ், டியூப்லெஸ் கிடையாது. இந்த பைக்கோட சீட் ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 765 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தோம்னா ட்ரை, அதாவது பெட்ரோல் இல்லாமல் வந்து 95 kg, பெட்ரோலில் 103 kg வந்து இது இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 10.5 liter, அதாவது 10.5 liter 10.5 liter இது வந்து ஃபியூல் வந்து பிடிக்கும் கைஸ். இதோட ரிசர்வேஷன் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.3 liters கைஸ். இதோட மைலேஜ் வந்து 42-45 km/L வந்து கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ், ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டுறதை பொறுத்து தான் வண்டியோட மைலேஜ் வந்து நிர்ணயிக்கப்படுது. அவ்வளோதான் கைஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அவ்வளோதான். ஆனால் இந்த பைக்கை பற்றி பேசணுன்னு தனியாக பேசணும்னு சொல்லி நீங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்து போடணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த RX 100 பைக்கு மட்டுமே தனியாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போடுறேன் கைஸ். ஓகே கைஸ் வாங்க. என்ன கைஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான RX 100 பைக் பற்றி பேசுனது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த 10 பிளேஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ எப்படி இருக்குது, ஏதாவது நான் நிறைய குறைகள் ஏதாவது விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் அடுத்தடுத்து சரி பண்ணிக்க பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் கைஸ். இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் எனக்கு வேணும். அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். ஓகேவா கைஸ், பாய்.